வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம். இன்றைக்கு இந்த வீடியோவில் 35 முதல் 50 மதிப்பெண்கள் பெறுவது எப்படி? உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு இல்லையா? இந்த பப்ளிக் எக்ஸாமில் 35லிருந்து 50 மதிப்பெண்கள் எப்படி பெறலாம்? ரொம்ப 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 ஈஸியாக நீங்கள் 50 மதிப்பெண்கள் வாங்கலாம். பாருங்கள், அது வாங்குறதுக்கு என்னென்ன செய்யணும், எதை பார்க்கணும், எந்தெந்த டாபிக் பார்க்கணும், எந்தெந்த கணக்குகள் பார்க்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க, முதல்ல புத்தக ஒரு மதிப்பெண் வினாக்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நமக்கு இப்போ மொத்தம் 8 அலகுகள், 8 சாப்டர் இருக்குது. ஒவ்வொரு சாப்டருக்கும் பின்னால் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. அதை நீங்கள் எதையுமே இது பண்ணக்கூடாது, நல்லா படிச்சுக்கணும். நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் 14 வினாக்கள் கேட்பாங்க இல்லையா? இந்த 14 வினாக்களில் 12 வினாக்கள் உங்களுக்கு புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வினாக்கள் இருந்தால் வரும். அப்போது நீங்கள் இந்த புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனை மார்க் வாங்கலன்னா ஒரு 12 மதிப்பெண்கள் வாங்கலாம். தாராளமாக 12 மதிப்பெண் வாங்கலாம். இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை நீங்கள் டெய்லி ஒரு அரை மணி நேரம் திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும், இல்லை மறந்துடுவீங்க சரியா? அதுக்கு அடுத்தது இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் இன்னும் ஒன்று எழுதும்போது சில பேர் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த கொஷின் நம்பர் போடுறீங்க, போட்டதுக்கு பக்கத்தில் அந்த ஆப்ஷன் எழுதணும். ஆனாவா, ஆவனாவா, ஈனாவா, ஈஎனாவா. இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னா ஏபிசிடி அந்த ஆப்ஷன் எழுதணும். வினாயன் இருக்கணும், அந்த ஆப்ஷன் இருக்கணும், அதுக்கடுத்து ஆன்சர் இருக்கணும். அப்படி தான் எழுதணும். இனிமேல் எழுதும்போது இதை கொஞ்சம் கரெக்டாக எழுதுங்க சரியா? அதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செய்முறை வடிவியல். இந்த செய்முறை வடிவியலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. முதல்ல என்னென்னா, வடிவத்த முக்கோணம் வரைதல். இந்த வடிவத்த முக்கோணம் வரைதலில் நமக்கு 2 டைப் இருக்குது. அளவு காரணி வந்து 1 <1> இருக்கும், 1 <1> இருக்கும். இந்த <1> எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வடிவத்த முக்கோணம் உள்பக்கத்தில் வரும். நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சி அதுக்கு உள்ளே வரும். எப்படின்னா <1> <1> அப்படின்னா ஒரு முக்கோணம் வரைஞ்சப்போ அதுக்கு வெளியே வரும், அதற்கு வடிவத்த முக்கோணம் வெளியில் வரும். <1> அப்படின்னா உள்ளே வரும், <>னா வெளியில் வரும் சரியா? இதில் 2 இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கு நம்ம கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். இந்த வடிவத்த முக்கோணம் வரைகிறதுல ஒரு கணக்கு நம்ம கட்டாயம் எதிர்பார்க்கலாம். நான் சொல்லிட்டு நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது, எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்குங்க. இந்த செய்முறை வடிவில் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது செய்முறை வடிவில் முக்கோணம் வரைதல். ரெண்டாவது இது முக்கோணம் வரைதல். இதுலேயும் 3 இருக்குது. என்னென்னா, நடுக்கோடு கொடுத்துருப்பாங்க, குத்துக்கோடு கொடுத்துருப்பாங்க, இருசம வெட்டி கொடுத்துருப்பாங்க. இது எல்லா கணக்குகளும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் தெரியலனா ஒரு தடவை எடுத்து பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த 3 கணக்குகளுக்குமே எது, இந்த முக்கோணம் வரைதில் நடுக்கோடு, குத்துக்கோடு, இருசம வெட்டி, இந்த 3க்குமே முதல் 5 ஸ்டெப்பு ஒன்றாக இருக்கும். அதற்கடுத்து வரக்கூடிய 3 ஸ்டெப்பு தான் மாறும் சரியா? இதை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதற்கடுத்தது தொடுகோடு வரைதல். இந்த தொடுகோடு வரைதல்லையும் 3 இது இருக்குது. என்னென்னா, மையத்தை பயன்படுத்துறது 1, மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்துறது 2வது, இது வெள்ளிப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைதல். இந்த மாதிரி இதுலேயும் ஒரு 3 டைப் இருக்குது. இதையும் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதில் எந்த மிஸ்டேக்குமே வரக்கூடாது. பாருங்கள், செய்முறை வடிவில் வடிவத்த முக்கோணம் வரைதல், முக்கோணம் வரைதல், தொடுகோடு வரைதல், இந்த 3ஐயும் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க் இருக்குது. ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், 8 மார்க். பாருங்கள், நம்மளுடைய மதிப்பெண் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, 1 மார்க்கை நம்ம முழுசாக படிச்சிட்டோம், செய்முறை வடிவில் பார்த்துட்டோம், நம்மளுடைய மதிப்பெண் 20 மார்க் ஆயிடுச்சு. பாருங்கள், ஈஸியாக நீங்கள் 50 மார்க் வாங்கலாம். பாஸ் ஆகிறது கிடையாது, நீங்கள் ஈஸியாக 50 மார்க் வாங்கலாம். அதற்கு அடுத்தது வரைபடம் பாருங்கள். இந்த வரைபடத்தில் முதல்லேருந்து ஒரு சமன்பாடு மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், வரைபடம் வரைவோம். இன்னொன்று எப்படி இருக்குன்னா, 2 சமன்பாடு கொடுத்துருப்பாங்க, ஒரு சமன்பாடு வரைபடம் வரைஞ்சி இன்னொன்று தீர்ப்போம். இது 2 தான் டைப்பு தான் இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 2வது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்த்துங்க. உங்களுக்கு ஒருவேளை பரீட்சையில் இந்த ஒரு சமன்பாடு இருக்கிற மாதிரியும் 2 சமன்பாடு மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் எதை எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால், ஒரு சமன்பாடு இருக்கு இல்லையா, இந்த வரைபடத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா? இது ரொம்ப கம்மியான சம்மதம் இருக்குது. இது 2 தான் இருக்குது, 2 டைப் தான், ஒரு சமன்பாடு, 2 சமன்பாடுகள் இருக்கக்கூடியது. இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க் கன்ஃபார்ம் ஆயிரும். அப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே 20 மார்க் வாங்கிட்டோம், இப்போ ஒரு 28 மார்க் வாங்கிட்டோம். பாருங்கள், நம்ம கணக்கே நம்ம ஆரம்பிக்கலை, ஒரு கணக்கு கூட நம்ம பார்க்கலை. என்ன செஞ்சிட்டோம், 1 மார்க் பார்த்துருக்கோம், செய்முறை வடிவியல் பார்த்துருக்கோம்,
அதுக்கடுத்து வரைபடம் பார்த்துருக்கோம். இந்த மூணு டாப்பிக்கில் நம்ம எத்தனை மார்க் வாங்கிட்டோம், 28 மார்க் வாங்கிட்டோம். நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் 7 மார்க் தான் வேணும். பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 50 மார்க் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 50 மதிப்பெண் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த அலகு ஒன்று இந்த குறைக்கப்பட்ட பாடப்பகுதியில் உங்களுக்கு 2 பயிற்சி தான். பாருங்கள், பயிற்சி 1.1, பயிற்சி 1.2, எடுத்துக்காட்டு 1.1லேருந்து 1.5 வரைக்கும், அலகு பயிற்சியில் வினாயன் 1, 2, 7. மொத்தம் இதில் எத்தனை கணக்குகள் இருக்கும்னா, இதில் ஒரு 7 கணக்குகள் இருக்கும், இதில் ஒரு 5 கணக்குகள் இருக்கும். மொத்தம் எவ்வளோச்சு? 12 கணக்குகள். இதில் ஒரு 5 கணக்குகள், 17 கணக்குகள். இதில் ஒரு 3, மொத்தம் 20 கணக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 20 கணக்கை நீங்கள் பார்த்தணும். எதையுமே விடக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய எந்த கணக்குமே விடக்கூடாது. எதுவுமே தெரியல, கஸ்டமருக்கு எதுவுமே சொல்லக்கூடாது. இதில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 7-9 மதிப்பெண்கள் கிடைக்கும். கண்டிப்பாக 7-9 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 7 மதிப்பெண்கள் கிடைக்கிறதே நம்ம எடுத்துக்கிடுவோமே. அப்போது நம்ம ஒரு 7 மதிப்பெண் எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு டோட்டல் 35 மார்க் வந்துருச்சு. பாருங்கள், நம்ம 2 பயிற்சி மட்டும்தான் பார்த்துக்கணும், நம்மளுக்கு டோட்டல் 35 மார்க் வந்துருச்சு. ஈஸியாக 35 மார்க் வந்துருச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன், 50 மதிப்பெண்கள் ஈஸியாக வாங்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு 35 மார்க் வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அதற்கு அடுத்தது பாருங்கள், அலகு 8. இதில் நிகழ்தகவு மட்டும்தான், பயிற்சி 8.3, பயிற்சி 8.4, எடுத்துக்காட்டு 8.17லேருந்து 8.32 வரைக்கும். இது எல்லாமே ஈஸியாக இருக்கும், ஃபார்முலாவே கிடையாது. உங்களுக்கு இந்த பயிற்சி 8.4க்கு மட்டும்தான் ஃபார்முலா இருக்கும், அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்னா நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு கணக்கு நிறையா இருக்குது சார். நான் வந்து முக்கியமான கணக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் போதும். அந்த முக்கியமான கணக்கு எது எதுனா, நம்ம சேனலில் வந்திருக்கக்கூடிய அந்த 20 நாட்கள் பயிற்சி இருக்கு இல்லையா, அதில் இந்த சாப்டர் இருக்க கணக்கு மட்டும் நல்லா பார்த்துங்க. பார்த்துட்டிங்கன்னா இதுலேயும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஒரு 7 மதிப்பெண்கள் ஈஸியாக வாங்கிடலாம். ஏற்கனவே நம்ம எத்தனை மார்க் வாங்கியிருக்கோம், 35 மதிப்பெண்கள் வாங்கிட்டோம். இப்போ ஒரு 7, எத்தனை மார்க் வாங்கிட்டோம், 42 மார்க் நம்ம வாங்கிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அலகு 3. அலகு 3 பாருங்கள், நம்ம பயிற்சி 3.2 முதல் கணக்கு, எடுத்துக்காட்டு 3.10, எடுத்துக்காட்டு 3.11. இந்த ரெண்டுமே, இந்த பயிற்சி 3.2, இந்த எடுத்துக்காட்டு, இது வந்து என்ன அப்படின்னா ஜிசிடி கண்டுபிடிக்கிறது, மீ போ வா மீ பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்துக்கணும். அதுக்கடுத்தது பயிற்சி 3.8 முழுசாக பார்த்துக்கோங்க. அது எல்லாம் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது, ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. எடுத்துக்காட்டு 3.21, 3.22, இது எல்லாமே என்னென்னா வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே மீப்பெரு பொது வகுதி கண்டுபிடிக்கிறது. இந்த 2லேருந்து 1 கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை இந்த இது மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கலாம், இல்லை வர்க்கமூலம் கண்டுபிடிக்க, இல்லை 2 கூட இருக்கும் சில நேரத்தில். சில நேரத்தில் இந்த 2மே கேட்டுருவாங்க. கண்டிப்பாக இந்த 2லேருந்து 1 வரும், நிச்சயம் வரும். இதை நல்லா பார்த்துங்க. அப்போது இதில் நம்ம ஒரு 5 மார்க் வாங்கிடலாம். அப்போது நம்ம ஏற்கனவே எத்தனை மார்க் வாங்கியிருக்கோம், 42 வாங்கியிருந்தோம். இப்போ ஒரு 5, 47 மார்க் வாங்கிட்டோம். அதற்கடுத்தது பாருங்கள், அலகு 5 பாருங்கள், பயிற்சி 5.1 கணக்கு 1 கணக்கு 5 பார்த்துக்குங்க. இங்கே எடுத்துக்காட்டு 5.1 5.6 பார்த்துக்குங்க. இது வந்து என்ன அப்படின்னா முக்கோணத்தின் பரப்பு, நாற்கரத்தின் பரப்பு. முக்கோணத்தின் பரப்பு, நாற்கரத்தின் பரப்பு. இப்போது இந்த முக்கோணத்தின் பரப்பு, நாற்கரத்தின் பரப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னால் ரஃப் கிராஃப் வரையணும், ரஃப் வரைபடம் வரையணும். அப்போ தான் உங்களுக்கு மதிப்புகள் சரியாக வரும். சில பேர் இதில் சுருக்கும்போது தப்பு பண்ணுறீங்க, மைனஸ் ப்ளஸ் தப்பு பண்ணுறீங்க, அந்த தப்பு வரக்கூடாது. நீங்கள் எதாச்சும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அப்போ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு கட்டாயமாக 5 மார்க் வந்துடும், சரியா? அப்போ ஏற்கனவே நம்ம எத்தனை மார்க் வாங்கியிருந்தோம், 47 வாங்கியிருந்தோம். இப்போ ஒரு 5 மதிப்பெண்கள், 52 மதிப்பெண்கள் ஆச்சு. அதற்கு அடுத்தது இந்த தேற்றம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேற்றம் பாருங்கள், என்னென்ன தேற்றம் இருக்குது, தேல்ஸ் தேற்றம், கோண இரு சமவெட்டி தேற்றம், பிதாகரஸ் தேற்றம். இந்த 3 தேற்றத்தில் ஒரு தேற்றம் வர்றதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம், சரியா? அப்போ இந்த 3 தேற்றத்தையும் நீங்கள் படிச்சிங்க. இந்த 3 தேற்றத்தையும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது பாருங்கள் எத்தனை மார்க் வந்துருச்சு, பாருங்கள் நமக்கு மொத்தம் 57 மதிப்பெண்கள் வந்துருச்சு இல்லையா. 12 × 8 20, 28 35 42 52 57 மதிப்பெண்கள் பாருங்கள்.
நான் கம்மியாக சொல்லியிருக்கேன், இதிலே உங்களுக்கு 57 மார்க். நீங்கள் இந்த 7 மார்க்கோடு விட்டுருங்க, நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம், 50 மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கிடலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச இதை நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், 50 மதிப்பெண்கள் வாங்கிடலாம். சரியா? மறக்காமல் இந்த முக்கியமான வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நிறைய மதிப்பெண்கள் பெறட்டும். சரியா? எப்பொழுதும் போல் வாழ்த்துக்களுடன் உங்கள் எஸ்டிகே மேஸ் யூடியூப் சேனல். நன்றி.